ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 33வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 20 ஓவரில் 5 விக்கெட்ஸுக்கு 177 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்த விளையாண்ட கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 17.4 ஓவரில் 4 விக்கெட்ஸுக்கு 180 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியில் தினேஷ் கார்த்திக் 45 ரன்கள், சுப்மன் கில் 57 ரன்கள், சுனில் நரேன் 32 ரன்கள்னு அணிக்கு அதிக ரன்களை எடுத்து கொடுத்து வின் பண்ண வச்சுருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி வந்து இந்த மேட்ச் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்சில் முதல் இன்னிங்ஸை விட ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மேட்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது ரொம்ப சிறப்பாக விளையாண்டுருந்தாங்க. ஆனால் எங்கள் அணியில் இந்த மேட்சில் ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி சரிவர யாருமே விளையாடலை, ரொம்ப மோசமாக விளையாண்டுருந்தாங்க அப்படின்னு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த போட்டியில் ஜடேஜா தொடர்ந்து 2 கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஆரம்பத்தில் வந்து விக்கெட்கள் விழுந்தாலும் 12வது ஓவருக்கு அப்புறம் சிறப்பாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பவுலர்ஸ்களும் சரியாக பந்து வீசலை, ஃபீல்டிங்கும் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பந்து வீச்சாளர்கள் எதிரணி வீரர்கள் பேட்டிங் பண்ணுறப்ப அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பவுலிங் பண்ணணும் அப்படின்னு வந்து தோனி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஃபீல்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி சரியாக இல்லாததுனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது இந்த மேட்ச்சில் வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு தோனி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.